பவித்ரா நெடுந்தொடரின் முன்கதை ஒரு படமாக நவம்பர் 4 இரவு 7 மணி முதல் 9 மணி வரை நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் நீ. அது உடனடியாக இன்னைக்கே செய்யணும். அதுக்காக தான் நான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். எதை பத்தி? என்ன முடிவு? சிவா சக்தி பத்தியும் அருண் திவ்யாவை பத்தியும் தான். ஏ அவங்களுக்கு என்ன நல்லா தான இருக்காங்க இந்து கொஞ்சம் அமைதியா இருக்கியா முதல்ல ருத்ரோ பேச விடு தங்கச்சி நீ சொல்லுமா காயத்ரியோட இறப்பு இந்த வீட்ல இருக்கிற யாராலயுமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப மட்டும் காயத்ரி உயிரோட இருந்திருந்தா நான் இப்ப எடுத்த இந்த முடிவுல காயத்ரியோ சந்தோஷம் தான் பட்டிருப்பா என் பொண்ணு தலையில என்ன எழுதிருக்கோ அதானே நடக்கும் ஆனா அவள் இந்த நிலைமைக்கு ஆளாக்கனவன சும்மா விடக்கூடாதுமா அது எப்படி லட்சுமிமா நாங்க சும்மா விட்டுருவோம் காயத்ரி எங்க வீட்டு பொண்ணு இது சம்பந்தமா இன்னைக்கு கமிஷனரை பார்த்து நான் தனியா பேசணும்னு இருக்கேன் கெட்டது நடந்த வீட்ல உடனே ஒரு நல்லதை நடத்தி பார்க்கணும்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த முடிவை நான் அவசரமா எடுத்திருக்கேன் நாம இப்ப யார் வாய் அடைக்கலனாலும் முதல்ல ஊர்ல இருக்கிறவங்க வாய் அடைக்கணும் சிவாவும் சக்தியும் கல்யாண ஆகாம ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கறதும் அருணும் திவ்யாவும் கல்யாண ஆகாம ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கறதும் பார்க்கற நமக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு இதுவே புருஷன் பொண்டாட்டியா இருந்தா ஊர் உலகத்துல யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஆனா இப்போ ரெண்டு பேர் கழுத்துலயும் தாலி இல்லாம இப்படி இருக்கிறது நெருடலா பட்டுச்சு அதனாலதான் சிவாவுக்கும் சக்திக்கும் அருணுக்கும் திவ்யாவுக்கும் உடனடியா இன்னைக்கு ரெஜிஸ்டரை வர வச்சு வீட்லயே கல்யாணத்தை நடத்தி வச்சிடலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் காயத்ரி மட்டும் உயிரோட இருந்திருந்தா சந்தோஷ்க்கும் காயத்ரிக்கும் இதே மாதிரி கல்யாணம் நடந்திருக்கும் சக்தியும் என்னோட பொண்ணுதாமா அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் நீங்க சரியான முடிவுதான் எடுத்திருக்கீங்க எதுக்கு இப்போ நீங்க அவசரமா இந்த முடிவு எடுத்திருக்கீங்க நீ இந்த விஷயத்துல தலையிடாத அனிதா அவசரத்துல எடுக்கிற முடிவு இது ஆர்வ கோளாறுல எடுக்கிற முடிவு இதுன்னு எனக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா பண்ணலாம்ல இதுல யோசிக்கிறதுக்கு என்ன நீ இருக்கு எத்தனை முறை யோசிச்சாலும் யாருக்கு யாருன்னு நாம முடிவு பண்றது இல்ல நமக்கு மேல இருக்கிற ஒருத்தன் முடிவு பண்ணி வச்சிருக்கிறது என்னங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் கிட்ட சொல்லி வச்சதுதான் நீங்க ஒரு போன் பண்ணி ரெஜிஸ்டரை வர சொல்லிடுங்க திவ்யா சக்தி சிவா அருண் நீங்க நாலு பேரும் உடனே ரெடி ஆயிட்டு வந்துருங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிடும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க